வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நாங்க நல்லா இருக்கோம். நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப மாசமா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்மளுடைய குவெஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இன்னைக்கு வச்சுக்கலாம். என்னென்ன நீங்க எல்லாம் குவெஸ்டின் கேட்டிருக்கீங்களோ அந்த எல்லா குவெஸ்டினுக்கும் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். ஃப்ராங்கா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண போறோம். பாக்கலாமா? ரெடி. சரி, நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருந்தேன். சோ நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன க்வெஸ்சன்? நிறைய க்வெஸ்சன் வந்து ஹஸ்பண்டிங்க ஹஸ்பண்டிங்க. முதல் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் அத சொல்லிரலாமா? இல்ல இல்ல, லாஸ்டா அத சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபேமிலி இன்ட்ரோல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேயா? சோ ஃபேமிலினா வந்து நாங்க மூணு பேர் தான் ஃபேமிலி இந்த வீட்டுல. ஆமா, இந்த வீட்டுல வந்து நாங்க மூணு பேர் தான் இருக்கிறோம். அஞ்சு பேர். அஞ்சு பேரா? நாங்க மூணு பேர் தான் இருக்கோம். அம்மா, நான், சாவி பாப்பா. சாவி பாப்பா என்னோட பாப்பா தான், என்னோட குழந்தை. அவனுக்கு வந்து இப்ப ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஐயா, அப்பா வந்து இறந்துட்டாங்க. நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்பா இறந்து. ஆமா, 10 இயர்ஸ் ஆகி நாங்க வந்து ஒரு எங்களுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு நாங்க எனக்கு வந்து மூணு பிள்ளைங்கப்பா. மூணு பிள்ளைங்கதான். சோபியா, அப்புறம் ரெண்டு பையனுங்க. ஒரு பையன் பேர் வந்து ஆண்டனி வின்சன் பாஸ்கர், இன்னொரு பையன் பேரு அலெக்ஸ். சோபியா பேரு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்புறம் மூணு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. எல்லாம் தனித்தனியா இருக்காங்க. பையனுங்கெல்லாம் தனித்தனியா இருக்காங்க. சோபியா கூட நான் இருக்கிறேன். அந்த காரணத்தை அப்புறம் சொல்றோம். ஏன்னா அவங்க எப்ப டெய்லி வந்து பாத்துட்டு போயிருவாங்க. என் பையனுங்கெல்லாம் டெய்லி வந்து பாத்துட்டு போயிருவாங்க. அவங்க வரம்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு குழந்தை இருக்குது. சின்ன பையனுக்கு ரெண்டு குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணுதான் இருக்கு. அவங்க வந்து புழல்ல இருக்காங்க ஒருத்தவங்க. இன்னொரு பையன் என் பக்கத்திலேயே இருக்கிறான். அவர் சீக்கிரம் வந்துருவாரு டக்கு டக்குன்னு. பெரியவரும் கொஞ்சம் லேட்டா வருவாரு. சோபியாவோட நான் இருக்கிறேன். அது காரணம் சொல்றேன். சரி, அடுத்து என்ன கேட்டிருந்தீங்க? இதுதான் எங்களுடைய ஃபேமிலி. அப்புறம் வந்து என்னுடைய குவாலிபிகேஷன் ப்ரொஃபஷன்ல பத்தி எல்லாம் கேட்டிருந்தீங்க. குவாலிபிகேஷன் பார்த்தா நான் வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். முடிச்சு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2013ல முடிச்சேன். முடிச்சுட்டு உடனே நான் வந்து ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். ப்ரொஃபஷன்னா அதுதான். இன்னும் நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கம்பெனின்னு சொல்ல முடியாது. அது வந்து அப்புறம் பிரச்சனையா போயிடும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து விச் பிளேஸ் ஆர் யூ ஃப்ரம் அண்ட் வேர் ஆர் யூ கரண்ட்லி லிவிங்னு கேட்டிருக்கீங்க. சொல்லுங்க. அது வந்து நீங்க, நாங்க இப்ப வந்து கொடுங்கியூர்ல நாராயணசாமி கார்டன்ல இருக்கிறோம். சென்னையில தான் இருக்கிறோம். சென்னை. யூடியூப் சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சேனல் வந்து என்ன சொல்றது, திடீர்னு தோணுச்சு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது தோணுச்சு, சரி நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோமே. மைண்ட் எல்லாம் ஒரே கொலாப்ஸா இருக்கிறதுனால, ஒரே டிப்ரெஷன், சோகம், அப்புறம் ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால, ஒரு ஃபன்னா இருக்கட்டும், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், ஜாலியா இருக்கும், ஃபேமிலியோட ஜாலியா இருக்கும், எல்லாரையும் வந்து மிங்கிள் பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம், கூப்பிடலாம், இவங்கள கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாம் அப்படின்றதுக்காக, ஒரு ஜாலிக்காக ஓபன் பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் நான் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். நான் தான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஷார்ட்ஸ் பத்தி எல்லாம் எனக்கு அப்ப தெரியல. என்னதான் 1 இயர் முன்னாடி தான் ஆரம்பிச்சேன். ஆனாலும் எனக்கு அப்ப வந்து தெரியல ஷார்ட்ஸ் பத்தி அந்த அளவுக்கு நமக்கு நிறைய பிரெயின். அதனால வீடியோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோ தான் போட்டுட்டு இருந்தேன். நமக்கு நல்லா வியூஸ் எல்லாம் போகல. அப்புறமா ஷார்ட்ஸ் பத்தி தெரிஞ்சு லஞ்ச் மெனு போடலாம் அப்படின்ட்டு அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க. எல்லாமே அம்மா தான் எனக்கு. சோ நம்மளுடைய லஞ்ச் மெனு சூப்பர் ஹிட் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் ஹிட் ஆச்சு. அது ஒரு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நாள் அது எங்களுக்கு. அம்மா நிறைய சமைச்சு சமைச்சுக்கிட்டு கொடுப்பேன். சோஃபி கிட்ட கொடுத்து வீடியோ ஷார்ட்ஸ்ல எடுத்து போடு. நானாலும் அது ஒண்ணுமே ஆகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சுதான் கொடுப்பேன். வீடியோ போகலையே போகலையே நாங்க கேட்டுட்டு ரொம்ப வருத்தமா இருப்போம். சரி போகும், ஒரு நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு அப்படியே வேகமா போச்சு. அந்த ஒரு நாள் பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? நம்ம சேனல் நேம் பத்தி கேட்டிருக்கீங்க.
செல்லப்புள்ள சால்வி அப்படின்னு நாங்க பேர் வச்சோம். அம்மா தான் அந்த பேர் வச்சாங்க. என்ன பேர் வைக்கலாமான்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இந்த நேம் வச்சுக்கலாம், நம்ம சால்வி நேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செல்லப்புள்ள செல்வி கிடையாது, இங்க யாருமே இல்ல செல்வின்ற பேர்ல. சால்வி தான், சால்வி எஸ் ஜேடன். அவன் பேரு சால்வி எஸ் ஜேடன். அதனால சால்வி அப்படி பண்ணுமா, அப்படி வைமா, அப்படி வீட்டுல எல்லாரும் செல்லமா அப்படிதான் கூப்பிடுவோம். அதனால செல்லப்புள்ள சால்வி அப்படின்ட்டு பேர் வச்சிருக்கோம். இதுதான் நம்ம சேனல் நேம் ரகசியம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிருக்கீங்க. அம்மா பிடிக்குமா, குழந்தை பாப்பா பிடிக்குமா, என்ன இது நியாயமா? அம்மாவையும் பிடிக்கும், பாப்பாவையும் பிடிக்கும். ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரெண்டு கண்கள், ரெண்டு பேருமே எனக்கு வந்து உயிர் தான். யார் இல்லைனாலும் என்னால இருக்க முடியாது கொஞ்ச நேரம் கூட. அந்த மாதிரி என் குழந்தைய எனக்கு முக்கியம், அம்மாவும் ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்ட் இல்ல என் கூட, டிவோர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. டிவோர்ஸ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. ஆமா, சால்வி கல்யாணம் ஆகி இமீடியட்டாவே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்ச நாள் எப்படியோ போராடி பார்த்தோம், அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகல. அதனால சரி பறந்துட்டாரு, பறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பறந்து போங்க அப்படின்னு விட்டாச்சு. குழந்தைய பாக்க ஃபேமிலிய பாத்துக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆகி அதுலதான் பெரிய ஆள் ஆகணும்ன்ற ஒரு ஆசையில இருக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி, ஃபேமிலியெல்லாம் பாக்க தெரியலையா, தெரியாதா அவங்களுக்கு, அதனால விட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி, சரி போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பிரிஞ்சிட்டோம். டிவோர்ஸ் ஏன் ஆச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து வேற ஒரு வாழ்க்கையை தேடி போனாங்க. நானும் வந்து கொஞ்சம் எப்படியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். கண்ட்ரோல்லாம் என்னால பண்ண முடியல, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இங்க மண்டை வலிக்குது. அதனால கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு எனக்கு பலனும் இல்ல. கெஞ்சி பார்த்தேன், அதெல்லாம் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகல நமக்கு எங்கேயுமே. வேற ஒரு வாழ்க்கை தான் வந்து அவங்களுக்கு பெஸ்டா தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிச்சு அப்போ. அதனால சரி இப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லியாச்சு. ஏன்னா அம்மாலாம் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்லாம் தான் சொன்னாங்க. இப்பெல்லாம் யாருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? வேற ஒரு லைஃபோட இருக்கிறவங்கள நம்ம கண் கூட பாத்துட்டே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தேன் கொஞ்ச நாள் இருந்தேன். தாளிக்க முடியாத சூழ்நிலையில வந்துட்டு சரி ஓகே பாய்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவுதான். இப்படிதான் வந்து நாங்க வந்து பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திரும்பிய சேர்ந்து வாழணும் அப்படி குழந்தைக்காக வாழணும் நினைச்சு வந்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நானும் அங்க போகல, குடும்பமாலாம் வாழல, சும்மா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. போகல இல்ல, அவங்களாம் கூட்டிட்டு எல்லாம் போக மாட்டாங்க. ஒரு வார்த்தை கூட என்னை போயிருவாங்க, இவர் போவாரு வருவாரு, குழந்தையா இருந்தா என்ன பண்ண முடியும். அதனால வேண்டாம் பரவாயில்ல, என்ன வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்க்கையா வேணாம். ஆனாலும் எங்களுக்கு ப்ராப்பரா வந்துட்டு குழந்தை மேல முழுசான பாசம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தான் கிடைக்கல அந்த பாசம். அட்லீஸ்ட் குழந்தையாவது நல்லா பாத்துப்பாங்க நினைச்சுதான் சரி பரவாயில்ல நமக்குதான் உடம்பு முடியலையே அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் பரவாயில்ல வாழ்ந்துட்டு போங்க அப்படின்ட்டு. பட் ஸ்டில் நமக்கு வந்து அது சரியான ஒரு அன்பு கிடைக்கல என் குழந்தைக்கு. அவனுமே வந்து ரொம்ப ஏங்கிட்டான். சரி எதுக்கு இது, இன்னும் கொஞ்சம் போக போக அவனுக்குதான் அது பாதிப்பு ஜாஸ்தி ஆகும் அப்படின்றதுனால சரி வேண்டாம் நீங்க சந்தோஷமா இருங்க நாங்க பட்டு பாத்துக்கிறோம் எப்படியோ நான் வந்து என் குழந்தை தள்ளி கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் நினைப்பீங்க என்ன இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி. நமக்கு நிறைய அழுதாச்சு, கொஞ்ச நெஞ்சம் எல்லாம் கிடையாது, பல வருஷமா அழுதாச்சு. அதனால இனிமே என்னத்துக்கு அழுதுகிட்டு, அழுகைக்கும் ஒரு தகுதி வேணும்ல, யாருக்காக அழுகுறோம் அப்படின்ற ஒரு இது வேணும்ல. என் ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு, இனிமே வந்து நீ அழுவ கூடாது, சந்தோஷமா இருக்கிற லைஃப் நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு. நிறைய பேர் வந்து இது ஒரு லைஃப், நமக்கு ஒரு லைஃப் தான், அதை நம்ம எப்படி வேணாலும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எது சரியோ அப்படிதான் வாழணும், சரியான வழியில வாழணும். தப்பா இருந்தாலும் அது வந்து நமக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்றதுக்காக தப்பா இருந்தாலும் அதை செய்யக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். அதனால அவ்வளவு ஜாலியா இருக்க வச்சிருக்கோம். இதுதான் ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட பத்தி என்ன சொல்றது, சொல்றது ஒண்ணுமே இல்ல. முடிஞ்சிச்சா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே கேட்காதீங்க, மனசுல வச்சுக்கிறீங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது சோபியா கூட நான் ஏன் இருக்கிறேன் அப்படின்றதும் நம்ம சொல்ல வரலாம். சோஃபிக்கு வந்து சால்வி இந்த பிரெக்னென்ட் ஆகும்போது தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்.
ஏன் வலிக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. அவன் பிறந்த அன்னைக்கு மறுநாள் பார்த்தா பயங்கரமான அப்படியே ஹாஸ்பிட்டலே அலற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தலைவலி வந்தது. அது ஏன் வந்துச்சு அப்படின்ட்டு ஆம்புலன்ஸ்ல ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயாச்சு. குழந்தை பிறந்த உடனே அப்படியே குழந்தையோட அங்க போய் இதெல்லாம் ஸ்கேனர் எல்லாம் எடுத்து பார்த்த பிறகு சொன்னாங்க பிரெயின்ல டியூமர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டியூமர்னால இப்போ அவளுக்கு கண் தெளிவா தலைவலி இருக்கும், கண்ணில இருந்து எதுவுமே சாப்பிடவும் முடியாது. இப்ப நான் சமைக்கிறதெல்லாம் உருப்படியா எதையும் சாப்பிடறது கிடையாது சோஃபி, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் சாப்பிடுறது வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எப்பவும் ஒரு வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கும், வொமட்டிக்கிட்டே இருக்கும். அந்த எதை சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாது. அது அந்த பிறந்தப்ப சொன்னதை வச்சுதான் அப்புறமா எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்க பெரிய பெங்களூர்ல எல்லாம் போய் அந்த நிமான்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், அங்க செக் பண்ணி அவங்க வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலையுமே அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க நாங்க போய் ஆபரேஷன் பண்றது, ஓபன் சர்ஜரி பண்ண முடியாது. அது என்னது ரேடியேஷன் ஒண்ணு பண்ணிட்டு வந்தோம் பெங்களூர்ல போய். அதன் பிறகு ரொம்ப ரொம்ப வலி ஜாஸ்தியா தான் ஆச்சே தவிர குறையில. அதுக்கப்புறமா கடவுள்கிட்டதான் வேண்டுனோம். அப்புறமா மாதாக்கெல்லாம் போய் சோபியாவுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சு விட்டுட்டோம் நாங்க. மொட்டை அடிச்சு அடிச்சு அதுக்கப்புறம் வளர்ந்த முடிதான் இது. அதுக்கு முன்னாடி சோபியாவுக்கு இவ்வளவு தூரம் முடி இருக்கும், இடுப்பு வரைக்கும் இருக்கும் செம்ம முடி. அது செம்மையா அழகா இருக்கும் சோஃபி, ஒல்லியா இருப்பேன். அப்பதான் ஸ்லிம்மா இருக்கும். எல்லாரையும் பிறந்ததுக்கு அப்புறம் கூட வந்து நான் வந்து ஸ்லிம்மா இருப்பேன். இந்த உடம்புலாம் வந்தது அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்ச பிறகுதான். அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து டேப்லெட்டே இல்லன்னுட்டாங்க. அது கூட ஆபரேஷனும் பண்ண முடியாது, டேப்லெட்டும் இல்லன்னுட்டாங்க. அதுக்கப்புறமா எங்க பெரிய பையன் வந்து ஜிஹெச்ல அவர் வந்து கார்பரேஷன்ல வேலை செய்யறாரு. அவங்க கூட்டிட்டு போய் ஒரு டாக்டர் மீட் பண்ணி அவங்க ஒரு மெடிசன் எழுதி கொடுத்தாங்க. அது ஓரளவுக்கு ஏதோ அவளுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் ஆச்சு. அந்த டேப்லெட் போட்டு கொஞ்ச நேரம் வலி குறையும். ஆனாலும் அது கண்டிப்பா இன்ன வரைக்கும் இருக்குது, அதான் வலி இருந்துட்டு தான் இருக்கு. சாப்பிட முடியாததும் இருக்கு. ஆனா அதை விட மோசமா இருந்துச்சு, வீடே அலறும், கத்தி அழுகிறது வலியினால தாங்க முடியாம. இப்ப பரவாயில்ல, அந்த வழியெல்லாம் குறைச்சு கடவுள் வந்து எங்களை அவருடைய ஆசீர்வாதிச்சு, அவருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சு அந்த குழந்தைய பாக்குறதுக்காக அவ இருக்கிறா. அவ்வளவுதான், இதுதான் நாங்க வந்து சிரிச்சுட்டு இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய முடிவு எடுத்தது. இந்த கோபம் சோகம் அதெல்லாம் காட்டுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுக்கோங்க. இவ்வளவுதான் எங்க சோபியாவுடைய தெரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும். சோபியா என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்கலாம். கடவுள் எங்களை இன்னும் நல்லா ஆசீர்வதிப்பாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். நாங்க வந்து சிரிச்சுக்கிட்டேதான் இருக்கணும். உள்ளுக்குள்ள சோகம் நிறைய இருக்கு, அதுக்காக எல்லாத்தையும் எல்லா நேரமும் நம்ம காட்டிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. என் பிள்ளைய வந்து நான் சூப்பரா வளர்ப்பேன். உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன் சால்வியை நான் சூப்பரா வளர்ப்பேன். நீங்க இல்லனா கூட நீங்க பெரிய பெரிய பங்களா வாங்குங்க, பெரிய பெரிய பைக்கு காருன்னு வாங்குங்க, எங்களுக்கு கவலையும் இல்ல. எங்களுக்கு அது தேவையும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அவனை நல்ல பிள்ளையா வளர்க்கணும். அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றணும். அது நல்ல ஆசையா நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன். நல்லா படிக்க வைக்கணும், இது மட்டும்தான் என்னுடைய ஆசை. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா அதை செய்வேன். என்னாலே அவ்வளவுதான், நம்ம க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வீடியோ மேல் மேலும் வந்து பெரிய அளவுல வளர என்ன சொல்றது வியூஸ் போவா. எல்லாரும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோ பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாமா? ஓகே, பை பை.